கடந்த மே 25ஆம் தேதி தொடங்கி நேற்று வரையில் மூன்றாவது நடமாட்ட கட்டுப்பாட்டு உத்தரவு பிகேபியின் செயல்பாட்டு தர விதிமுறையான எஸ்ஓபியை மீறியதற்காக முதலாளிகள் மீதான 1120 புகார்களை மனிதவள அமைச்சு பெற்றிருக்கிறது. முழுமையான பிகேபி அமலில் இருந்தாலும் தமது ஊழியர்களை கூடுதல் நேரம் வேலை செய்ய பணிப்பது மற்றும் அனுமதிக்கப்பட்ட வேலையாட்களின் எண்ணிக்கையை விட அதிகமானோரை வேலைக்கு அனுமதிப்பது தொடர்பான புகார்களை அதிகம் கிடைத்திருப்பதாக அதன் அமைச்சர் தத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்திருக்கிறார். எஸ்ஓபியை மீறிய குற்றத்திற்காக 50,000 ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்க தேசிய பாதுகாப்பு மன்றம் MKN-ஆல் அங்கீகரிக்கப்பட்ட மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் ஆள்வளத்துறை பெறப்பட்டிருக்கும் அனைத்து புகார்களையும் விசாரிக்கும் என்றும் சரவணன் குறிப்பிட்டார். இது நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்கள் மீதாக மனிதவளத்துறை அமைச்சு மேற்கொண்டுகின்ற ஒரு பரிசோதனை. குறிப்பாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து நாடு விடுபடுவதற்கு தொழில்துறையில் இருக்கின்றவர்கள் அரசாங்கம் விதித்திருக்கின்ற கட்டுப்பாடு, குறிப்பாக 20-40% தொழிலாளர்கள் வேலை செய்ய குறைந்த தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை. அதே நேரத்தில் அவர்களுக்காக இந்த கொரோனா தொற்றில் விடுபடுவதற்காக சமூக வலைதளங்கள் வருவது போல அவர்களுக்கு தேவையான பரிசோதனை கருவிகள்லாம் முறையாக இருக்கின்றதா என்பதை மனிதவளத்துறை அமைச்சு பரிசோதித்தது. நீலாயில் தொழிற்சாலை ஒன்றில் இன்று வெள்ளிக்கிழமை சட்டம் 446 மற்றும் மூன்றாவது பிகேபியின் எஸ்ஓபி பின்பற்றப்படுவதை கண்காணிக்கும் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்ட பின்னர் சரவணன் செய்தியாளர்களிடம் அத்தகவலை வழங்கினார். அதே வேளையில் CIMS 3.0 எனப்படும் மூன்றாவது COVID-19 அறிவார்ந்த நிர்வகிப்பு செயல்முறையின் கீழ் துறைகளின் செயல்பாடு மற்றும் பயண அனுமதியை வழங்குவதில் தமது அமைச்சுக்கு தொடர்பில்லை என்றும் சரவணன் தெளிவுபடுத்தினார். எனினும் எந்தவொரு தொழிற்சாலையும் எஸ்ஓபியை மீறும் அதன் செயல்பாட்டை முடக்கும் அதிகாரம் தமது அமைச்சுக்கு உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.